டாயிங் டாயிங் கலவரச் சங்கிகளின் கனிவான கவனத்திற்கு கைதி எண் ஆறு நான்கு நான்கு ஏழு ஒன்பது எட்டு ஐதராபாத் டு சென்னை அதிவேக அதிக பிரசங்கி அகண்ட வாய் ஆபாச கஸ்தூரி புஷ்பு எக்ஸ்பிரஸ் வரமுறை இல்லாமல் வாயை கொடுத்து தரைக்குறைவாக பேசி ஆக்சிடென்ட் ஆனதால் வண்டி ஒரு பன்னெண்டு நாளைக்கு புலலில் வைத்து பலவிதமாக பழுது பார்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்புறம் பின் குறிப்பு இந்த வண்டியை காட்டி ஐ மீன் இந்த வண்டியை வச்சு வியாபாரத்த பிறக்க நினைச்ச சில சங்கி பெட்டிகள் முட்டி தட்டுக்கு பயந்து முடங்கி கிடப்பதாக ஒரு சிறப்பு தகவல் இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குப்பா பத்து ரூபா டாயிங் டாயிங் இது மதியம் திருப்பா டா கோத்து அரை கோப்பு கஸ்தூரி அக்கா சொன்ன அதே வார்த்தையை தான் இப்ப நானும் சொல்ல போறேன் ஆர்ப்பாட்டத்தில் சொன்னாங்கள அந்த வார்த்தை இல்லப்பா அரஸ்ட் ஆகிறப்ப சொன்னாங்கல்ல நான் ஒன்றும் தலைமறைவாள இல்லை நான் ஓடி எல்லாம் ஒழிகல நான் இங்கே தான் இருக்கிறேன் அதே தான் நான் சொல்றேன் நான் தலைமறைவாள ஆகலை இது வரைக்கும் என் வேலை எந்த கேஸும் இல்லை வேளை இனிமேல் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த முறை நான் தலைமுறையும் ஆகலை ஆண்டவே நம்மளை கொஞ்சம் அப்படி சோதிச்சு பார்க்குறா அப்படி இப்படியுமா அங்கிட்டு இங்கட்டுமா போக்குவரத்து மாதம் இருக்க வேண்டியது இருக்கு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ கண்டுட்டு போமா கஸ்தூரி அக்கா தான் அக்காவை ஆர்ப்பாட்டத்துக்கு இன்வைட் பண்றப்ப அர்ஜுன் சம்பத்தனை எப்படி இன்வைட் பண்ணிருப்பாரு நினைக்கிறிய உன்னை ஆர்ப்பாட்டத்துக்கு வரச்சா உன்னை ஆபாசமா பேசச்சா உண்மைய கெசுவது விழுந்தா ஆடா உனைய அரெஸ்ட் பண்ணிட்டு போனா ஐயோ யோ இத ப்ராடக்ட் பேமெண்ட் கொஞ்சம் பெருசாவே பண்ணி நீ வந்துரு மறந்துடாம இப்படித்தான் கூட்டிட்டு போயிருப்பாரு போல ஏன்னா அக்காவும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி தயார் பண்ணி தான் உள்ள தள்ளிக்கிட்டு போயிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இப்போ அக்கா எப்படி என்ன பேசுனாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் பேசுனதை நான் பேசவே இல்லை அப்படின்னு சாதிச்சாங்க அவங்களே ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் அங்கே கேட்க வந்தவங்க எல்லாம் தாயம்மா இல்லைடா நீ டென்ஷன் ஆகாதடா தாயம்மா நீ பேசுனடா நீ மறந்துட்ட அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை எடுத்து போட்டு காமிக்கிறதுக்காக ஃபோனை எடுத்திருக்கேன் ஏ நீ யாரு அதெல்லாம் சொல்கிறதுக்கு தப்பு 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 தப்புன்னு பிரகாஷ்ராஜ் கிள்ளி பிரகாஷ்ராஜ் மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் நீ காட்டக்கூடாது அதையும் நீ காட்டுற அதெல்லாம் நீ காட்டக்கூடாது நான் பேசுனது எனக்கு தெரியாதா நான் அப்படிலாம் பேசல நான் எங்கேயும் தப்பாக பேசலை இவங்க தான் என்னைய தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு விட்டாங்க பேசுனதோடு இல்லாமல் சில அது ஒரு சில பேருக்கு ரொம்ப உள்ளே போயிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க ஆளாளுக்கு திருச்சி மதுரை சென்னைன்னு கேச கொடுத்துட்டாங்க ஆமணி பஸ்ஸு மாதிரி எல்லா இடத்துலையும் அக்கா ஆஜராக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே அக்கா பேசுகிறதுக்கு எந்த விதமான முதல்ல மன்னிப்பு கேட்கலை ஆக்சுவலி அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்களுக்குள்ளேயே ஒருவேளை சூட்டோட சூட்டாக இல்லைங்க ஒரு கோபத்தில் தெரியாமல் வந்துருச்சு ஒரு வேகத்தில் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப பிளான் பண்ணி அழகாக சிரிச்சுக்கிட்டு எக்ஸாம்பிளோட சொன்னாங்க ஆதாரத்தோட அடிச்சுல சொன்னாங்க ஆனால் அப்படி சொல்லாமல் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி ஆனோன்னே இவங்க கேஸை போட்டாங்க கேஸை போட்டோன்னே அக்கா டப்புனு முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாரும் போ பண்ணிட்டாங்க அரஸ்ட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு சரி முன்ஜாமீனை போட்டு வைப்போம் நம்ம ஆளு தானே செஞ்சிருவாங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேருக்கு வாங்கினது இல்லையா அந்த மாதிரி இதையும் வாங்கிடலான்னு நினச்சி போயிருக்காங்க ஆனால் போன கை ஒரு மாதிரியான கை ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர் பார்த்துருக்காரு அவர் பார்த்துட்டு இந்த கேஸுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சம்மனு கொடுக்கறதுக்காக போலீஸ் போயிருக்கு சம்மன் கொடுத்துட்டு போறப்ப அங்கே வீட்டை பார்த்தா என்னடா ஆளை காணும் பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் பூட்டி கேட்டையும் பூட்டி ஆள் எங்கேயும் இருக்காதுல ஃபோனு சுவிச் ஆஃப் ஆனால் அக்கா தலைமுறைவாள ஆகலை அவங்க ஏதோ ஒரு அவசர வேலையா அமைதியை தேடி போயிருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க வக்கீல்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க அப்புறமா சொன்னது அதுக்கட்டையில் முன்ஜாமீனுக்கு வந்து அங்கேயும் அப்ளை பண்ணிட்டாங்க அவங்க ஒன்று கிடையாது கிடையாதுப்பா ஏன் பயப்படலாம் அவ ஒரு இதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக நம்ம தான் எந்த தப்பும் பண்ணலையே நம்ம தப்பாக பேசிருந்தா நம்ம தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தால் நான் நம்ம பயப்படலாம் நாம் வந்து பேசுனது சரி அப்படின்ற ஒரு நிலப்பில் தான் அக்கா இருந்தது அதை ஐயா ஆனந்த் வெங்கடேச போனால் அவர் பார்த்துருக்காரு அவர் கேள்வி கேட்டார் ஐயாப்பா இதெல்லாம் படித்ததுன்றிய பப்ளிக்கு பிகருன்றிய இது இல்லாமல் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ன்றிய சுத்தமாக வார்த்தைகள்லாம் சரியே இல்லையே கேட்க ஏன்னா வீடியோ வேறு போட்டு காமிச்சிட்டாங்க கேட்கவே முடியலையே அவங்கள வந்து இங்கே அந்த புறத்துக்கு வேலை பார்க்க வந்தவங்கன்னு இந்த அம்மா எப்படி எந்த ஆதாரத்தில் சொல்லுச்சு அந்த அம்மா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொல்லியல் துறையில இருந்திருக்காங்களா இல்லை வேற ஏதாச்சும் வந்து இவங்ககிட்ட வந்து அந்த ஆதாரம் அந்த மன்னர்கள் கொண்டு வந்து இதுக்கு தான் வந்து ஏதாச்சும் ஒரு ஆதாரம் அவங்க தமிழ்நாட்டோட ஒரு பாட்டு ஒரு பகுதி இன்னும் சொல்ல போனால் சென்னையை எழுப்புனதுல ஒரு மிகப்பெரிய பங்கு அவங்களுக்கும் உண்டு எல்லாருக்குமே சேர்ந்து எழுப்புனது தான் சென்னை யாரும் தனியாக இங்கெல்லாம் உட்கார்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த மன்னிப்பு கேட்குற வீடியோ கூட அது ஃபீல் பண்ணி கேட்ட மாதிரி நமக்கு தெரில ஃபீல் பண்ணி கேட்ட மாதிரி தெரியல அது ஏதோ கேட்கணும் அப்படின்றதுக்காகவே அதை கேட்டிருக்க மாதிரி தெரியுது இந்த ஜாமீன் எல்லாம் தள்ளுபடி இந்த ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது தள்ளுபடி பண்ணிட்டேன் அதாவது ஜாமீன் கிடையாது ஆளை தூக்கி கொண்டு போயிட்டு உள்ளே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல அப்படின் இது கேட்டதான் போதும் இங்கேருந்து ரெண்டு தனிப்படை அடைய அப்போ எனக்கு அப்போ தான் ஆச்சரியமாக இருந்துச்சு அக்கா இவ்வளோ பெரிய ஆளா ரெண்டு தனிப்படை போட்டு தேர்ற அளவுக்கு ஆளுக்கு ரெண்டு மூணு நாள் தேடிக்காஞ்சி ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரில கேட்டால் ஷூட்டிங்கில் இருந்தாலும் ஷூட்டிங்கில் இருக்கவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அக்காவை பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாரும் என் நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே போய் பார்த்தா அதுக்கப்புறம் கடைசியில் அக்கா சொல்கிறாங்க நான் என் வீட்டில் இருந்தேன்னு ஆனால் இன்னொருத்தன் சொல்றேன் அது தயாரிப்பாளர வீடு இன்னொருத்தன் சொல்கிறேன் அது டைரக்டரோட வீடு ஆக மொத்தம் அக்காவோட வீடு அது கிடையாது ஆனால் அக்கா அவங்க வீடாக அந்த வீட நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு வைங்கள உரிமை இருந்திருக்குமோ என்னவோ யாருக்கு தெரியும் அங்கே போயிட்டு பார்த்து ஆள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் அவங்க கூட்டிகிட்டு வர அதே சமயத்தில் அர்ஜுன் சம்பந்தனை ஒரு ஆ வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாப்புல அக்கா ரிலீஸ் பண்ணல அர்ஜுன் சம்பத்தனை ரிலீஸ் பண்ணுறாப்புல அக்காவோடய வீடியோ அந்த வீடியோ எக்ஸ்பிளேஷன் வீடியோ அக்காக்கே சொல்லியிருக்காங்க நான் பயப்பில்லை நான் ஓடி ஒழியலை நான் இங்கே தான் இருக்கேன் நான் போலீஸாருக்கு கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அந்த கோஆப்ரேஷன் மூலியமாக தான் எனக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க ஏன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பேசின ஒரு ஆடியோவை அர்ஜுன் சம்பத்தனை ரிலீஸ் பண்ணுறேன் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாகவே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்துருப்பாங்க போல் முன்ஜாமீன் எடுக்கிறாங்களே இல்லையோ அந்த முன் வீடியோ கூட எடுத்து வச்சுட்டாங்க ஆள் இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க உள்ள கூட்டிட்டு வந்தோன்னா ஆள் சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்டால் சாண்ட்விட்சும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கி கொடுத்துருக்காங்க போலீஸு எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணி அவங்க வாங்கி தருவாங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு தெரியாது ஜூஸை குடிச்சிருக்காங்க அதையும் சாப்பிட்டு எல்லாது பண்ணிக்கோ அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு புள்ளலுக்கு போகிறப்போ உள்ளுக்குள்ளே அவங்க வெளியில் வர்றப்போ ஒரு கோஷம் போடுவாங்கல்ல எல்லா அதாவது எப்படின்னா அரசாங்க பழி வாங்குறது அரசாங்கத்தோட அராஜகம் ஒழிக இந்த பக்கம் வந்து நீதி வெள்ளட்டும் ஆக மொத்தம் இன்ன வரைக்கும் நீ இங்கே வந்து செஞ்சது தப்புன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியவே கிடையாது இல்லை ரெண்டு ஸ்டேட்டுக்கான எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கலைப்புகிறதுக்கு நீ பிளான் பண்ணியிருக்க நல்ல வேலை இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் ஆயிட்டாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு ஒரு வேளை நீ பேசுறது ஆந்திராவில் போட்டுக்காமே அங்கே இருக்கிறவங்க ஒன்னே வரட்டாமல் எங்களை பிடிச்சாங்கன்னு நோக்கி ஏன்னா அங்கே கோயில் திருப்பதி கோயிலுக்கு எவ்வளோ பேர் போய்ட்டு வர்றோம் ஏகப்பட்ட பிரச்சனை ஆல்ரெடி அவங்களுக்கு நமக்கு உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இல்லாமல்லாம் எல்லாம் கிடையாது இதை எல்லாம் மறந்து கொஞ்சம் ஆற அமர உள்ள உட்கார வச்சுருக்காங்க அதை அத்தனையும் தோண்டி கலரி என்னடா நீங்கள் தண்டி அடிச்சிக்காமல் இருக்கியா ஆ சட்டையை கிழிச்சு எங்கே பல்ல உடைச்சி எங்க வாய் கிள்ளிங்க எதையாச்சும் சூழ்நிலை பண்ணுங்க அப்போ நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறதுன்ற மாதிரியே இருந்துருக்கு நீதி வெள்ளட்டும்னு அக்கா சொல்லிட்டு போனால உங்களை உள்ள தள்ளிட்டால் நீதி வெள்ளட்டும் அதுதான் உண்மை கொண்டு போய் வைக்கணும் வைங்கேன்ட்டாங்க எதுக்காகன்னா எல்லாரும் இனிமேல் பேசி ஈஸியாக பண்ண ஒரு வார்த்தையில் வெளில வந்துடக்கூடாதுல்ல எதாச்சும் இனிமேல் பேசணும்னா தூக்கி உள்ளே வைப்பாங்கன்ற நினப்பு தட்டிச்சுனாலே வாயிலேருந்து அந்த வார்த்தையை கட்டி போட்டுருவாங்க வர்ற வார்த்தையை நான் தான் பேசுவாங்க ஃபில்ட்ரு பண்ணி தான் வெளியில் வரும் இந்த வார்த்தையை விட்டால் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்கணும்ல அது இருந்தால் தான் நல்லது அதுக்காக ரெண்டாவது கஸ்தூரி அக்கா வெறும் இந்த பேச்சுக்காக மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பேச்சுக்காக மட்டும் இல்லை எவ்வளவோ கேலி கிண்டல் பண்ணலாம் பொய்யா தகவலை சொல்லக்கூடாது அடுத்து மனசை புண்படுற மாதிரி செய்யக்கூடாது ஒன்றும் அக்கா வந்து குடிக்க மாட்டாங்க டீ டோட்லன்றது நமக்கு தெரியும் இல்லையா அக்கா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு டாஸ்மாகில் ரெண்டு பொண்ணுங்க போய்ட்டு பீர் வாங்குறது பீர் வாங்குறது குளிக்கிறது ஆம்பளைக்கு மட்டும் எழுதி வச்சுருக்கேன் போயிட்டு டாஸ்மாகக்கில் பீர் வாங்குறது போட்டு எடுத்து போறியில் சென்னைக்கு போ எல்லா மெட்ரோ சிட்டிக்கு போ பப்புக்கு உள்ளே போங்க எவ்வளோ குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸை போட்டு எவ்வளோ தூரம் ஜாலியாக இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க அவங்கள எடுத்து போட முடியுமோ உங்களால் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் அக்கா என்ன சொன்னாங்கன்னா மகளிர் உரிமை தொகை எப்படியெல்லாம் மறுபடியும் அப்படியே பூமர் எங்கள் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து போட்டிருந்தாங்க அது மூணு நாலு வருஷத்துக்கான பழ பழைய வீடியோ அந்த வீடியோ கொண்டாந்து இப்ப போட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டாந்து திணிக்குது அவங்க பூராமே கழகத்தை ஏற்படுத்துற ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய கலப்பிவிடணும் தட்டி விட்டு சரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு போனதுனால தான் இன்னைக்கு இங்க வந்து நிக்க இப்பயும் அரஸ்ட் பண்ணுவை அப்புறம் அதுக்கு என்னதான் அர்த்தம் அது இங்கே உட்காந்து பல பேர் சீமான் அண்ணன் கூட கேட்டாப்ல ஏப்பா கஸ்தூரிக்கு இப்ப அரெஸ்ட் அவசியமா அப்படி என்ன அவங்க தப்பாக பேசுகிறாங்க அது யாரையும் காயப்படுத்தலை சீமானண்ணன் மேலே ஒரு கேஸை போட்டு விடுங்க காயப்படுத்தலை எனக்கு அதோ புரிய மாட்டேங்குது காயப்படுத்தலை வருத்தப்படல அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு ஏன் வரும் ஐயா யார் வேணாலும் என்ன விஷயத்தை வேணாலும் கிளப்பி விடலாம் அந்த கிளப்பி விடுறதுல சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அது பத்திக்குமே தவிர கிளப்பி விட்றதுனால மட்டும் பற்றிக்கு வைங்க அங்கே உள்ள நாளைக்கு பின்னா ஏதாச்சும் ஒரு பேர் சொன்னேன் இதனால ஒரு பெரிய கலவரம் வந்திருந்தா அதுக்கு யார் பொறுப்பு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சீமான அண்ணன் சொல்கிறார் உனக்கு பழகி போயிருக்கும் இல்லனே அவங்க பேசி பேசி உங்கள் காது அதுக்கு பழக்கப்பட்டு இருக்கும் வேற எதுவும் இல்லை இங்கே பழக்கப்படல அவ்வளோதான் வித்தியாசம் இதை அதையும் போட்டு இப்போ உள்ளுக்குள்ளே நவம்பர் இருபத்தி ஒம்போது வரையும் வச்சுருக்காங்களாம் காவலில் அக்காவும் நிறைய ஜாமீனாக போட்டுப்பாள் சிங்கிள் மதர் இது சிங்கிள் பேரண்ட்டு மதர் ஆஃப் டூ சில்ட்ரனு நான் எல்லாமே அவங்க சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் பேமெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளும் யோசிச்சிருக்கணுங்க உண்மையில அவங்க சொல்கிறப்ப அந்த அந்த ஒரு விஷயத்துல சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஆனால் இந்த சென்டிமெண்ட்லாம் இங்கே செட் ஆகாது நீ கொஞ்ச நேரம் உள்ளேயே கடை அதுதான் கரெக்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்ச நாளாக திருதுவீங்க இல்லை எல்லாம் உள்ளே போனால் கண்டிப்பாக அதெல்லாம் உள்ளே எதுவும் பண்ண முடியாது ஏன்னா உள்ளே கொடுக்குற சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்களாம் பதினஞ்சு நாளைக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்கா பார்த்துட்டு இருக்கா ஒருவேளை சாப்பிட்டா மயக்கம் வந்து ஆஸ்பத்திரியில் இங்க இருக்கிறது அங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் நினப்ப இருக்கான்றதும் தெரியல ஆனா அவங்க பேசுறது தப்பு இல்லைன்றது மட்டும் அவங்க அடி மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு அது மட்டும் நல்லா தெரியுது அது தப்புன்னு தோன்றதுக்காகத்தான் ஆனா இன்னொரு இது ஒரு கன்சர்ன் ஒண்ணு உண்டு அந்த இடத்துல அவங்க அவளை சுற்றி நின்று அவ்வளோ பேர் ஆதரிச்சாங்க இல்ல அவங்க யாரையுமே ஏன் நீங்க வந்து ஆக்சுவலி அதையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணவர் அந்த ஆர்கனைஸ் பண்ணுறப்ப அந்த பெருந்தலைகள் உள்ள உட்காந்து தலைமை தாங்கினவங்க இவங்களில் யாருமே ஒருத்தர் கூட கண்டனும் தெரிவிக்கலையே ஐயா அந்த இடத்துல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியலனாலுமே எம்மா இப்படிலாம் அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாதுமா நீ இங்கே வந்திருக்க இந்த வேலையை மட்டும் பாருட்டு போயிருந்துருக்கலாம் பட் நோ பார்ப்போம் இதெல்லாம் நடந்திருக்கு இனிமேலாவது கஸ்தூரி அக்கா அந்த ரெண்டு பிள்ளைகளை தனியாக தவிக்க விட்டு எங்கேயும் போகாத அளவுக்கு அவங்க வாய் அவங்க யூஸ் பண்ணுவாங்க நல்லபடியா அப்புடின்னு நம்புகிறோம் அவங்க மட்டும் இல்லை இனிமேல் யார் தப்பு அதை இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறது தேவையில்லாத விஷயத்தை கலப்பி விடுறது ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஜண்டையை மூட்டிட்டு கோல் மூட்டிட்டு வேடிக்கை பார்க்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுருந்திங்கன்னா இதே மாதிரி நடக்கிறப்ப கத்தாதீங்க அதை காம என்னென்னு ஃபேஸ் பண்ணுங்க சரியா ஏன்னா பேசுனது நீங்கள் அதுக்கு உண்டான பேமெண்ட்டை வாங்கினது நீங்கள் அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறது நீங்கள் தான் இருக்கணும் சரியா காசு கொடுக்கிறதுக்காக கண்ட என்ன தேவைன்னாலும் பேசிட்டு கூடாது அப்படி ஒருவேளை தெரிஞ்சா இதுதான் நிலைமை அக்காவை அரெஸ்ட் பண்ணது சரியா தப்பா நீங்க சொல்லுவீங்க பாப்பா நன்றி